திரு, நான் பிஜேபியில் கேட்டுட்டு வந்துடுறேன். திரு முருகானந்தம், தேன்கூட்டில் கை வைக்காதீங்க அப்படிங்கிறாரு கல்வி அமைச்சர். மொழிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் இப்படி ரொம்ப நெருக்கடியாக, நீங்களும் தமிழ்நாட்டின் மீது அதிக ஆர்வம் காமிக்கிறீங்க, நாலாவது இடத்துக்கு அதிமுகவை தள்ளுவோன்றீங்க, இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கங்கிற இடத்துலேருந்து தான் அவர் தேன்கூட்டில் கை வைக்காதீர்கள் அப்படிங்கிறாரு. சகோதரர் கார்த்திகை செல்வன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கின்றார். நான் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திசை திருப்பக்கூடிய அந்த அரசியலை கையிலே எடுப்பார்கள், என்னெல்லாம் தமிழகத்திற்கு பிரச்சனை இருக்கின்றதோ அதையெல்லாம் எப்படி மாற்றிவிட்டு மத்திய அரசு ஏதோ மாநில அரசை வஞ்சிக்கின்றது அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பல்வேறு கூற்றுகள் அவர்கள் வைக்கின்றார்கள். ஒவ்வொன்றாக நான் அவர்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். ஒன்று, நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பத்துல ஒரு பேட்டியை போட்டுட்டு ஆரம்பிச்சீங்க. பிஎம் ஸ்ரீ திட்டத்துல வந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது, பயங்கரமாக அழுத்தம் தருகின்றார்கள் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லுகின்றார். அது முழுக்க முழுக்க பொய். அது ஒன்று. அதை எப்படி நான் திரும்ப அதற்கு பதில் சொல்லுகின்றேன் அப்படிங்கிற விஷயம். அதே போல அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தேன்கூட்டல கையை வச்சுட்டாங்க, நாங்க தேசிய கல்விக் கொள்கை எஸ்எஸ்ஏ திட்டத்துல கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கவில்லை, எதை வஞ்சித்து விட்டோம், எதுவுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் மீது, தமிழர்கள் மீது அதிக அக்கறை இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதே போல ரயில் திட்டத்தை பத்தி சொன்னாரு, அது நீண்ட விவாதம். நம்முடைய கார்த்திகை செல்வன் இன்னொரு விவாதத்துல சொன்னீங்கன்னா தமிழகத்திற்கு ரயில் திட்டங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கின்றார்கள், அதற்கு இவர்கள் எப்படியெல்லாம் அதை திசை திருப்பினார்கள், அதை எல்லாம் ஏதுவாக எதை செய்யவில்லை, அதனால எதனால் தரவில்லை அப்படிங்கிற விஷயத்துல இன்னொரு விவாதத்துக்குள்ள வருகின்றனர். இப்பொழுது இவர்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்க வந்து பிஎம் ஸ்ரீ திட்டம் இதையெல்லாம் வந்து நாங்க இசைவு தெரிவிக்கவில்லை, அதை மீறி வந்து இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு எல்லாம் பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். ஆரம்பத்திலே சொல்லுகின்ற இந்த முன்னாள் நம்முடைய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் அனுப்பிய கடிதத்தோடு உங்களுக்கு ஆரம்பிக்கின்றேன். இதை வந்து வேண்டுமென்று சொன்னால் அவர்கள் நெறியாளர் அவர்கள் கார்த்திகை செல்வனுக்கு அனுப்புகின்றார். அதுல என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னோம்னா, அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். ஏற்கனவே டேட்டட் 15/3/2024 எழுதுகின்றார்கள். ஏற்கனவே பரஸ்பரம் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தோடு கடித தொடர்பு இருந்து வருகின்றது. சிவதாஸ் மீனா அவர்கள் என்ன எழுதுகின்றார்கள் சொன்னோம்னா, நீங்கள் சொன்ன விஷயத்தை முழுவதுமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். I would like to inform that state of Tamil Nadu is very keen, இந்த இடத்துல தான் நீங்க அழுத்தமாக நீங்க கவனிக்க வேண்டிய, is very keen to sign the MOU for establishing the PM Scree schools in the state. அடுத்தது, state level committee headed by school education secretary has been constituted. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் அனுப்பிய பரிந்துரைகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு MOU நாங்கள் போடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதனால மூன்றாவது நான்காவது தவணையை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். முழுமையா ஏற்றுக்கொண்டார்கள் அந்த லைன் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. The MOU for establishing PM Sri schools will be signed by the state before beginning the next academic year. முழுவதுமாக சொல்லுகின்றார். MOU for establishing PM Sri schools will be signed by the state based on the recommendation of the committee.
நீங்க தவறா இன்டர்பிரேட் பண்றீங்கன்றாரு அந்த இன்டர்பிரேஷன் தப்புங்கறாரு. கார்த்திகேய செல்லன், இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அது முழுமையா ஏட் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் will be signed by the state government அப்படினு சொல்லி கொடுத்திருக்கறாருன்னா அதுக்கு என்ன ஆர்வமாட்டமே அண்ணனுக்கு புரியலினா நீங்க எங்களுக்கெல்லாம் புரியிறதுக்கு இல்ல அடுத்த லைன் அனுப்புங்க. ஏழு பல்கலை கழகத்துல போய் படிச்சு வரணும். குறிக்கிட்டனங்களா ஐயா? நான் நீங்க பேசும்போது ஏதாவது குறிக்கிட்டனங்களா? நீங்க நீங்க இப்ப பேசுறதும் தவறா தான் பேசுறீங்க. குறிக்காதீங்கயா. நான் கார்த்திகை செல்வன் இடத்துல நான் அனுப்புறேன். இந்த புரோகிராம் முடிச்சதுக்கு பிறகு முழுமையா இல்ல இப்ப அனுப்பிச்சிடுங்க. பாத்துக்கலாம். இந்த புரியவே இல்ல என்ன தமிழ்லன்னு அவர் சொல்லுவாரு. ஃபைன், வாட்ஸ்அப் பண்ணு. அதாவது முருகானந்தம், நீங்க வாசிக்கிற லெட்டரை நான் முழுவதுமாக மறுக்கவில்லை. நீங்க முதல் மூணு லைன் வி ஆர் கீன் டு சைன் ஆன் எம்ஓயுங்கிறது ரைட்டு. பட் அவர் ஒரு சப்ஜெக்ட் டு த கண்டிஷன், த கமிட்டி ஃபார்ம்டு அக்கார்டிங் டு த இன் பேஸ் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி வி வில் சைன். அப்ப அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி என்னங்கறதா முக்கியம். அண்ணா நீங்க நீங்க முருகானந்தம், நீங்க நேர்மையா நீங்க வச்சீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த எதையுமே நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கறதுல என்னைக்குமே நாங்கள் என்றைக்குமே அப்படி யோசனை செய்ததில்லை. எங்களுக்கு முழுமையாக திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்க ஒத்துக்கிறீங்க, நீங்க ஏற்றுக்கொண்ட விஷயம்னு நீங்க ஒரு ஆர்கியுமெண்ட் வைக்கிறீங்க. நீங்க சொல்லி இருக்கக்கூடிய அதுல அவர் நாங்க அதுல தீவிரம் சொல்லி குடிச்சறேன். 1598 கோடி 21-22 நிதியாண்டில் கொடுக்கின்றார்கள். 2107 கோடி 2022-23 நிதியாண்டில் கொடுக்கின்றார். 1876 கோடி 23-24 நிதியாண்டில் கொடுக்கின்றார்கள். ஒரு விஷயம் கார்த்திகை செல்வன், அதாவது வந்து இந்த பிஎம் ஸ்ரீ இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லினீங்கன்னா ஹிந்தி திணிப்பு அப்படின்னு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். இன்னைக்கு சொல்றங்க கார்த்திகை செல்வன், இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய செய்தி பிரெஞ்சு மொழியை இன்றைக்கு செய்தி உங்களுக்கு தெரியும். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில எல்லா பள்ளிகளிலும் பிரெஞ்சு மொழியை 9வது-10வது படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். அடுத்த கட்டமாக அனைத்து மாநகராட்சிகளிலும் பிரெஞ்சு கற்றுத்தருவோம். அது வந்து பிரெஞ்சு தூதரகத்தோட போடக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படி சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் வந்து நீங்க எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், எதை திணிக்க வேண்டும் அப்படின்னு அண்ணனுக்கு சொல்லுகின்றேன். ஐயா நீங்க பிரெஞ்சு பள்ளி மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய அரசு துறை அரசுல பயிலக்கூடிய மாணவர்கள் பிரெஞ்சை பழகிட்டு எங்க போய் பேசுவாங்க? நேரடியா பிரெஞ்சுல அந்த நாடுகளுக்கு போய் சேரக்கூடிய மாணவர்கள் எத்தனை? புள்ளி விவரம் இருந்தா சொல்லுங்க. ஐயா நீங்க மொழியை கற்றுக் கொடுங்கள். ஒரு பள்ளியினுடைய மாணவன் ஒரு சயின்ஸ சொல்றேங்க, டேட்டா சயின்ஸ சொல்றேன், ஒரு 10 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மாணவனுக்கு 6-7 மொழிகள் அவர்களால் இலகுவாக அவர்களால் கிரகிக்க முடியும் அப்படிங்கிற முழுமையான விஷயம் இந்த முதல் காலாண்டுக்கு ஏன் கொடுக்கல அதுக்கு என்ன காரணம் ஐயா இங்க என்ன கடைசி லைனே படிச்சிடறேங்க. It is requested to release 3rd and 4th installment of the financial year போட்டுருக்காங்க. வரவெல்லாம் ஒப்புக்கொண்ட விஷயம் நாங்க இம்ப்ளிமெண்ட் சொன்னத நீங்கள் நிறைவேற்றவில்லை. என்ன நிறைவேற்றலங்கிறீங்க? 9ஆம் தேதி நிதியாண்டில இருந்து நீங்கள் ஒப்புக்கொண்டு இருக்கின்ற 3 மாசம் ஆச்சு, எதையுமே நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, நீங்கள் நிறைவேற்றவில்லை. நீங்கள் ஒப்புக்கொள்ள எது நிறைவேற்றப்படலன்னு நீங்க சொல்றீங்க?
நிதியை நிறுத்தி இருக்காங்க அதனாலதான் நிதியை நிறுத்தி இருக்காங்க. அவர் நேரடியாக விமர்சனம் வைக்கிறாரு. இல்லைங்க, எந்த நிர்பந்தமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் சந்தோஷமாக தமிழகத்துக்கு செய்யக்கூடிய எந்த பாகுபாடும் கிடையாது. தமிழகத்துக்கு மட்டும் கிடையாது, அந்தந்த மாநிலத்திற்கு என்னெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கேட்டு பெறுகின்றார்கள். தமிழகம் மட்டும் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் துரோகம் செய்விக்கிறார்கள். வெஸ்ட் பெங்கால், அதே போல கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு, எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுங்கிற மாநிலங்களா இருக்கிறது எல்லாத்துலயுமே இந்த சிக்கல் இருக்கு. நம்ம பேசலாம், முதல்கட்ட கருத்தா எடுத்துக்கலாம். அதே கேரளால நவோதயா பள்ளிகளை ஏற்று இருக்கின்றார்கள். நவோதயா பள்ளிகளுக்கு காத்தீங்க, அற்புதமான திட்டம். எல்லாத்துக்கும் பேசுவோம், அடுத்த சுற்றுல பேசலாம். முதல் சுற்று கருத்தை கேட்டு வந்துடுறேன், நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம்.